அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நலவாழ்வு அமைப்பின் நிறுவனர்கள் மற்றும் அதன் மூத்த மருத்துவர்கள், அதில் முன்னோடியாக பணியாற்றி கொண்டிருக்கிற தாதியர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவம் சார்ந்த மருத்துவம் சார்பில்லாத நலவாழ்வோடு ஒட்டி செயல்பட்டு கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும், சிவன் கோயில் சூரிச் நகரில் இருக்கக்கூடிய சைவ நெறிக்கழகம் சிவன் கோயில் சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் இந்த நலவாழ்வு கருத்தரங்க நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற பல்வேறு இடங்களில் இருந்து கொட்டும் பணியிலும் வந்து பல நல்ல கருத்துக்களை கேட்டு செல்ல வேண்டும் என வந்திருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் காலையிலிருந்து இங்கே உட்கார்ந்து ஒவ்வொரு நிகழ்வாக நான் பார்த்து கொண்டு ஒரு இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து வந்த மனிதனாக நான் இயல்பாகவே தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஒப்பு நோக்கி கொண்டே இருக்கிறேன். அந்த பார்வையில் இன்று காலையிலிருந்து நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு ரொம்ப மன நெகிழ்ச்சியை கொடுக்கிறது. முதலில் நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், இந்த நலவாழ்வு என்கிற அமைப்பு ஒரு பெரிய பாலமாக செயல்படுவதை நான் பார்க்கிறேன். ஒன்று, இந்த அமைப்பில் இருப்பவர்கள் மருத்துவம் சார்ந்தும் மருத்துவம் குறித்தும் நலவாழ்வு குறித்தும் அக்கறை உள்ள, அதில் படித்த, அதில் தேர்ந்த, அதில் பாண்டித்யம் பெற்ற மனிதர்கள் ஒரு புறம். இன்னொரு புறம், தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள், இங்கு வசிக்கக்கூடியவர்கள், வேற்று மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், இருவருக்கும் இடையே ஒரு ஆரோக்கியம் குறித்த புரிதலை கொடுக்கும் விதமாக இந்த மக்கள், நான் படித்த விஷயத்தை வைத்து இந்த மக்களுக்கு எந்த